வந்துட்டேன், வந்த உடனே நீங்களும் வந்துட்டீங்க. ஓகே, உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு, நைட்டு என்ன டின்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சுருந்தேன் சிஸ்டர். மதியம் காரக்குழம்பும் புடலங்காய் கூட்டும் வச்சுருந்தேன். நைட்டுக்கு வந்து பையனுக்கு மட்டும் முட்டை தோசை ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகே ஓகே சிஸ்டர். அது மாதிரி ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து சுண்டல் வந்து இப்போ நம்ம வந்து பட்டாணி சுண்டல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பீச்சில் கிடைக்கும் பாருங்கள். கொஞ்சம் இப்போ ஏன்னா இப்போ வந்து மாங்காய் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம அந்த பீச்சில் கிடைக்கக்கூடிய அந்த சுண்டல் கூட செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் வந்து கொண்டைக்கடலை ஊற போட்டு வேக வச்சு அதில் சின்ன சின்ன பீசஸாக மாங்காய், கொஞ்சம் தேங்காய் துருவல், கேரட்டு அது எல்லாத்தையும் பூத்திருவி போட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சுண்டல் கூட செஞ்சு கொடுக்கலாம். மசாலா சுண்டல்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து வேர்க்கடலை வேக வச்சு இதே ப்ராசஸ் நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக இப்போ வந்து சூப்பர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே தங்கம் சிஸ்டர், கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த சம்மருக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஆயில் பலகாரம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தினம் ஒரு லட்டு வந்து கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து எள்ளு உருண்டை சொல்லலாம், இந்த பொறிகடலை உருண்டை சொல்லலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. அது மாதிரி முளைக்கட்டின பயிர் வகைகள் அதை வந்து சுண்டலாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை மார்னிங் டிஃபனாக நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு கூட கொடுக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு வீட்டில் இருக்கும்போது வந்து நம்ம காய்கறி வேக வச்ச தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து தூர ஊற்றாமல் அதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணி சால்ட்டு போட்டு நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஒரு சூப்பு மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த லீவு நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடை வந்து நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர் எடுத்து குழந்தைகளை பார்த்துக்கிடணும். ஏன்னா ஆயில் பலகாரம் அதிகம் சாப்பிட்டு வெயிட்டும் போடுவாங்க இந்த லீவுக்கு. அதனால் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதிகமான நார் சத்து உள்ள உணவுகள் கொடுங்க. அது மாதிரி அதுலேயே வந்து ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுங்க. இப்போ கீரை இருக்கா, கீரை குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்கன்னா கீரையில் வந்து ஒரு வடை மாதிரி செஞ்சு கொடுங்க. வாழைப்பூ கிடச்சிதுன்னா வாழைப்பூ வச்சு ஒரு வடை செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. அது வந்து குழந்தைகள் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கும் இந்த வடை போண்டான்னு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் அந்த இது வந்து ஒரு முக்கியமானது தான். ஏன்னா என்னென்னாலும் சாப்பிடலாம் அப்படின்னு குழந்தைகளை வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். மதிய லஞ்ச் வந்து ஹெல்த்தியானதாக கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு ஜூஸ் வந்து டெய்லி கொடுங்க. ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா நீர் மோர் கண்டிப்பாக நல்லா தண்ணியாக மோரை கலந்து நீர் மோராக கலக்கி கொடுக்கலாம். இல்லையா லெஸ்ஸி மாதிரி குழந்தைகளுக்கு வந்து தயிர் நல்லா கெட்டி தயிர் ஊற்றி வச்சு அதில் கொஞ்சம் ஜீனியை போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துருங்க. அழகாக சாப்பிடுவாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லது. ஒல்லியாக இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லெஸ்ஸியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி வந்து நிறைய டீனேஜ் பசங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல வந்து தங்க மாட்டேங்க, வெயிட்டே போட மாட்டேக்காங்க, மெலிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப மெலிவாக இருந்தாலும் குழந்தைகள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து அதாவது தடியங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெண்பூசணின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து ஒரு அல்வா செஞ்சு கொடுங்க. அல்வா செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓவர் வெயிட்டும் போடாது. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க நார்மல் வெயிட் வர்றதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நம்ம வீட்டில் செய்ய முடியலைனாலும் நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசணி லேகியம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதை வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீக்லி ஒன்ஸ் நல்லா தடியங்காய் வாங்கி தோல் சீவிட்டு அதை மட்டும் நல்லா வந்து புட்டு நம்ம கேரட்டு புட்டு சீவுறது இருக்கு பாருங்களா பாருங்கள், அதில் வந்து நல்லா புட்டு சீவி எடுத்துக்கிட்டு அதை நல்லா வந்து ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அந்த அதில் இருக்கிற தண்ணியிலே அதை வந்து நல்லா வெந்துடும். வெந்த உடனே நம்ம நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா ஒல்லியாக இருக்கிற குழந்தைகள் தானே வெயிட்டு போடுறதுக்காக இது செய்கிறதுனால நல்லா கொஞ்சம் அதிகமான அளவு நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு தேவையான நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அல்வா மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். ஒல்லியாக இருக்கிற குழந்தைகள் வெயிட்டு போடுறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமிடின்னு நான் சொல்லுவேன்.
கண்டிப்பாக இதை வந்து